வாங்க மிஸ்டர் தர்மா. ஹலோ உட்காருங்க. என்ன அடம்பிடிக்கிறாங்க என் தலைவி? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன், வரலன்னு சொன்னாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள உங்க வைஃப் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு தான் போடணும் அடம்பிடிக்கிறாங்க. நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன், விட மாட்டேன்றாங்க. அவங்க சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இவ்வளவு தூரம் வீடு வரையும் வந்துட்டு ஒரு வாய் காஃபி சாப்பிடாம போனா எப்படி? அதுக்கு இல்ல சார், நீங்க இருந்த பரவாயில்ல, நீங்க வீட்டுல இல்லாதப்போ தனியா சாப்பிடுறது நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு மிஸ்டர் தர்மா? ஏன் வித்தியாசமா நினைக்கிறீங்க? நான் இருந்தா என்ன இல்லனா என்ன? இது உங்க வீடு மாதிரி, நீங்க என்னோட பிரதர் மாதிரி. நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்க கை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போகலாம் தான் வந்தேன். பரவாயில்ல சார். ஆ இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நல்லபடியாக க்யூர் ஆகிடும். மேடம் நீங்கள் தான் சாரை வெயிட் அதையும் தூக்க விடாமல் பார்த்துக்கணும். என்ன பிரியா, அன்னைக்கு தான் சார்கிட்ட சரியாக பேசலை, இப்போ தான் பழகியாச்சுல, ஃப்ரீயாக பேச வேண்டியது தானே? அவங்க மேலே தப்பு இல்லை சார், பொதுவாக ஜென்ஸ் எப்போவுமே ரொம்ப ஈஸியாக பழகிடுவோம், ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுவோம். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், அவ்வளோ சீக்கிரமாக பழகவும் மாட்டாங்க, அவ்வளோ சுலபமாக விலகியும் வர மாட்டாங்க. இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்ருக்காங்க, பழக பழக எல்லாமே சரியாயிடும் சார். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். என்ன தர்மா, என்ன பார்க்க வந்தேன்னு சொல்கிறீங்க, உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? அதான் உங்களை பார்த்துட்டேன் பேசிட்டேனே, அப்புறம் என்ன வேலை இங்கே இருக்கு? அப்போ நான் கிளம்புறேன் சார். இருந்து டிஃபன் சாப்பிட்டு போகலாமே. இல்லை சார், இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். எப்பவும் இதே தான் சொல்றீங்க, ஒரு நாளைக்கு நீங்க வசமா மாட்ட போறீங்க, அன்னைக்கு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு போட்டு உங்களை திணறடிக்க போறேன் பாருங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கண்டிப்பா நான் உங்க வீட்டுல சாப்பிடுறேன், சந்தோஷம் தானே? ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே see you. ஓகே மேடம் பாய். நல்ல மனுஷன், நல்லா பிஹேவ் பண்றாருல. இனிமே இந்த உறவை எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ வராதன்னு நீ முன்னாடி வந்தப்பவே உனக்கு சொல்லி அனுப்பிச்சால என் பொண்ணு, திரும்பவும் எதுக்காகப்பா இங்க வர? சொல்லுப்பா ஏன் வந்த? முதல்ல வெளியில போ. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிருங்க. நீ எந்திரிப்பா, முதல்ல நீ எந்திரி. என்னப்பா இதெல்லாம்? இல்லத உங்களுக்கோ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் அனுபவமா செத்துட்டு இருக்கேன். சந்தேகம்ங்கிற பேர்ல என் பொண்டாட்டி என்ன ஒரு ஒரு நாளும் சாவடிச்சிட்டு இருக்கிறான். நான் வேற எங்கத்தே போவேன்? என் பெத்தவங்களை தேடி கூட என்னால போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அண்ணாத. அதனால்தான் தண்டனை தர வேண்டிய உங்களை தேடி நான் ஆறுதலுக்காக வந்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. அப்படி என்ன, அந்த பொண்ணு அவ்வளவு குடும்பக்காரியா? வார்த்தையாலேயே குடும்பப்படுத்துவாத்தான் சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம். இப்படி எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற ஒரு பொண்ணோட என்னால எப்படி எத்தனை சந்தோஷமா வாழ முடியும்? இதுக்கு நான் சுமத்திய கல்யாணம் பண்ணிருந்தாவது காசு பண்ண இல்லாட்டி கூட சந்தோஷமாவது இருந்திருப்பேன். நல்லா நடிக்கிறீங்க. அன்னைக்கு பணம் இருந்தா என்ன வேணாலும் வாங்கலன்னு சொல்லிட்டு போனாரே. இன்னைக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லன்னு நம்ம கிட்ட வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிம்மதியை வாங்கிக்க முடியாதா? அப்படி சொல்லாதம்மா, ஆயிரம் தான் இருந்தாலும்
இது என் அண்ணன் பிள்ளை, உன் மாமா பிள்ளை, அது கஷ்டப்படுறது நமக்கு கஷ்டம் இல்லையா? அண்ணன் புள்ள தம்பி புள்ளன்னு நீங்க வேணா மன்னிக்கல. எனக்கு அந்த மனப்பக்குவம் இல்லம்மா. இல்லன்னு பரவாயில்ல, விட்டுடு. ஆனா அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்தாதம்மா. விட்டுருங்க, என்ன இப்படி திட்டுறதுனால சுமத்துக்கு என் மேல இருக்கிற கோவம் தீரும்னா என்ன தாராளமா திட்டுக்கிட்டோம். இதோ உங்ககிட்ட என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு போன தான் நான் வந்தேன். சத்தியமா சொல்றத, இப்ப என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கு. அமரத்த நில்லுப்பா. வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனைகள் வர்றது எல்லாருக்கும் சகஜம்தாப்பா. அதுக்காக வாழ்க்கையே மாறி போயிடாது. உன் மனைவி சந்தேகப்படுறாங்கிறதுக்காக வேற எந்த தவறான முடிவுக்கும் வந்துடாதப்பா. நீ தப்பானவ இல்லைன்னு அவளுக்கு புரிய வை, நம்ப வை. அவ தானா தெரிஞ்சிடுவா. அதுக்காக கவலைப்படாம உன் மனச தேத்திக்கப்பா. சரி. சுமதி, உன் கோபத்தில் நியாயம் இருக்குமா? அவன் உன் விரோதி இல்ல, என் அண்ணன் புள்ள. அவன் வந்து தான் கஷ்டத்தை சொல்லி புலம்பும் போது அவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்லம்மா. அவனை கஷ்டப்படுத்த கூடாதுமா. வடபழனி முருகன் கோவிலே கல்யாணத்தை வச்சுக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்க. என்ன ஜெயா, புரியாம பேசிட்டு இருக்க? எங்க அப்பாவோட செல்வாக்குக்கும் அந்தஸ்துக்கும் அவரால நம்மள என்ன வேணா செய்ய முடியும்னு உனக்கு தெரியாதா? இல்ல உங்க அண்ணன் அன்னைக்கு தான் தெரியாதா? அப்படி தெரிஞ்சோ எப்படி மெட்ராஸ்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? அப்படியே அவங்க சொல்றபடியே வடபழனி முருகன் கோயிலே கல்யாணத்தை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? விஷயம் தெரிஞ்சு எங்க அம்மா அப்பா அங்கேயே வந்து கலாட்டா பண்ணுவாங்க. தாலி கட்டின அதே இடத்துலயே உன்னையும் என்னையும் பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதோட விட்ட கூட பரவாயில்ல, திரும்பவும் நம்ம காதல் தொடரும் நினைச்சு உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமானவர் எங்க அப்பா. உன்னை அப்படி பலி கொடுக்கறதுக்காக தான் நான் காதலிச்சேனா? அதுக்காக தான் உன்னை உயிருக்குயிரா நேசிச்சேனா? சொல்லு சொல்லு ஜெயா, இவ்வளவு நடக்கும்னு தெரிஞ்சோ வடபழனி கோயில தான் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொன்னீங்க, அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு ஒண்ணு இல்லை, ஆனா உன்னை பிரிஞ்சு நான் உயிரோட இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் அதே இடத்துல செத்துருவேன். என்னங்க இது, கல்யாணத்தை பத்தி பேசுற நேரத்துல இப்படி தப்பு தப்பா பேசுறீங்களே? நான் பேசல ஜெயா, வடபழனி கோயில கல்யாணம் நடந்தா என்னென்ன நடக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யறது? வேற வழியே இல்ல ஜெயா. நான் சொல்றபடி திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. சரிங்க, திருப்பதிலேயே நடக்கட்டும், ஆனா என் அண்ணனையும் கூட வரணும். என்ன ஜெயா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நம்மளையே கொலை பண்ற அளவுக்கு துணிற எங்க அப்பா உங்க அண்ணன் நீ மட்டும் விட்டு வைப்பாரா என்ன? நம்மள வாழ வைக்கணுங்கிறதுக்காக அவங்க சாகணுமா என்ன? நல்லா யோசிச்சு பாருஜியா, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. அதுக்கு இல்லைங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லாம போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. என்ன யோசனை? நான் சொல்ற மாதிரி திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா, இல்ல உங்க அண்ணன் நீ சொல்ற மாதிரி வடபழனி கோயில கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதானா? இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரி திருப்பதியிலே போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம். தட் இஸ் மை ஜெயா.
Thank you, Jay. Thank you so much. Come on, come on. என்ன கீர்த்தனா, உன கீழ எல்லாம் தேடிட்டு இருக்க, நீ மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருந்து வரீங்க? வழக்கம் போல ஆபீஸ்ல இருந்தா. ஆபீஸ இப்போ சுமதி வீட்டுக்கு மாத்திட்டாங்களா? என்ன சொல்ற? இப்போ நீங்க சுமதி வீட்ல இருந்தே வரீங்க? அதான் சொல்றேன். யார் சொன்னா? சுமதி வீட்டுக்கு போனதை மேடம் கிட்ட சொல்ல வேண்டான்னு டிரைவர் கிட்ட சொன்னீங்களே, அதே டிரைவர் தான் சொன்னாரு. சொல்லுங்க, நீங்க சுமதி வீட்டுக்கு போனது உண்மைதானே? அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை கேட்டப்போ எனக்கும் சுமதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்புறம் என் மனசுல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா உங்களுக்கும் சுமதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா எதுக்காக அவ வீட்டுக்கு போனீங்க? இது பார்க்கிறதுனா நாங்க போனது எங்க அத்தையை பாக்குறதுக்கு தான். ஓ, அத்தைய பார்க்க போனீங்களா? இல்ல, அத்தை பொண்ண பார்க்க போனீங்களா? போதும், ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? உன் கூட இருந்தா நிம்மதி கெட்டு போகுதுன்னா அறுதலா இருக்குமே கொஞ்ச நேரம் எங்க அத்தையை போய் பாத்துட்டு வந்தேன். ஓஹோ, என் கூட இருந்தா நிம்மதி கெட்டு போயிடுதா? ஆமா, உங்களுக்கு பிடிச்சவ அங்க எல்லாம் இருக்கா? அப்ப அங்கதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படி எது சொன்னாலும் தப்பாவே நினைச்சுக்கிறியே, இப்படி பண்ண என்ன பண்றது? என்னங்க இது, உங்க அத்தைய பாத்துட்டு வர்றது உங்களுக்கு நிம்மதியா இருக்கு ஆறுதலா இருக்குன்னு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அதே நான் சொன்னா அது தப்பா தெரியுதா உங்களுக்கு? இத பார்க்கிறதுனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க. நீங்க தான் லிமிட்ட தாண்டிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுமதிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நீங்க பார்க்காம இருக்கணும், பேசாம இருக்கணும், பழகாம இருக்கணும். ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ள அது மாதிரி எந்த தப்பும் இல்லைன்னு அடிச்சு அடிச்சு சொல்றீங்க. நீங்க அவளை போய் பார்த்து பேசிட்டு வரீங்க, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? கீர்த்தனா, நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான அர்த்தத்தோட நாங்க போல. அப்போ நீங்க அவ வீட்டுக்கு போயிட்டு வந்தது சரின்னு சொல்றீங்க? கீர்த்தனா, இப்படி ஒவ்வொன்னுக்கும் நீயே ஒரு அர்த்தம் ஜோடிச்சுக்கிட்டீனா நான் என்ன பண்றது? இது பார் கீர்த்தனா, உனக்கு நம்ம பிசினஸ் பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், செய்ய வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு. இதுல வேற எதை பத்தியும் சிந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்ல. ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு நான் வீட்டுக்கு வரேன் தெரியுமா? ஆபீஸ்ல தான் அப்படினா வீட்டுக்கு வந்ததோ நீ என்ன இப்படி டென்ஷன் பண்ணினா ஒரு மனுஷன் எங்க தான் போவான்? ஆஹா, என்ன அழகா பொறுப்பா நடக்கறீங்க. ஆபீஸ்ங்கறீங்க, பிசினஸ்ங்கறீங்க, டென்ஷன்ங்கறீங்க, எப்படி இவ்வளவு அழகா நடக்கறீங்க? சுந்தர், தயவு செஞ்சு இப்படி நடக்கறத முதல்ல நிறுத்துங்க. உண்மைய பேச முயற்சி பண்ணுங்க. நான் உண்மையா தான் இருக்கேன். யாருக்கு? சுமதிக்கா? ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே போற? நானும் இவ்வளவு பொறுமையா இருப்பேன். அப்பா அம்மா பேச்ச மீறி நான் உன கல்யாணம் பண்ண பார், அதுக்கு நான் படுற கஷ்டம் போதும். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இத பார், இதுக்கு மேல நீ குடுக்கிற டார்ச்சர்ல என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல உன் இம்சையை தாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அவ வீட்டுல நிரந்தரமா தங்க முடிவு பண்ணிட்டீங்களா? போங்க, தாராளமா போங்க. யோ கீர்த்தனா, இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பே. இன்னைக்குதான் உமாவோட அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்காக முதலாளி கிட்ட 6000 ரூபாய் வாங்கியிருக்காரு. இப்ப 2000 வேணும்னா